ஹே ஃப்ரெண்ட்ஸ் காலங்காத்தாலே ஒரு சோகமான செய்தி பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சீரியலில் வந்து முல்லை அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடித்த சித்ரா அப்படிங்கிறவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த செய்தியை அவங்களுடைய ரசிகர்கள்னால நம்பவே முடியலை என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஊர் சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் இப்போ ஷூட்டிங் வந்து எங்கே நடந்துக்கிருக்கு அப்படின்னா செம்பரம்பாக்கத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிருக்கு டெய்லியும் திருவான்மியூர்லேருந்து செம்பரம்பாக்கம் போயிட்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால செம்பரம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நசரத் பேட்டையில் வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் வந்து அவங்க தங்கி ஷூட்டிங்கை முடிச்சு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஹேமந்த் அப்படிங்கிறவரோட திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலைமையில வந்து இன்னைக்கு காலையில ஒரு ஒரு மணி வரைக்கும் ஷூட்டிங் இருந்திருக்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அந்த நசரத் பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க ரெண்டு முப்பது மணிக்கு அந்த நசரத் பேட்டில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஒரு போன் வருது அந்த ஃபோன்ல வந்து இது மாதிரி சீரியல் ஆக்கிற சித்ரா அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்கிது உடனே காவல்துறையினர் வந்து அந்த நசரத் பேட்டில இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த பாடியை வந்து கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து அவங்களுடைய வருங்கால கணவர் ஹேமந்த் அவரும் தங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள் வந்து வருது இதுல என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து குளிக்க குளிக்க போறேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு நான் குளிக்க போறேன் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போனதாகவும் ரொம்ப நேரமாகி அவங்க வந்து கதவே திறக்கல உடனே பதறி போன இந்த ஹேமந்த் அவர்கள் வந்து கதவை தட்டி தட்டி பாக்குறாரு அவங்க திறக்கவே இல்லை உடனே அந்த அந்த ஹோட்டல் நிர்வாக நிர்வாகத்துக்கு போன் பண்ணி வேற ஏதாவது கீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற கீயை எடுத்து திறந்து பாக்கும்போது அவங்க ஃபேன்ல வந்து வந்து புடவை இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுடைய பாடியை வந்து காவல்துறையினர் கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில வந்து பிரேத பரிசோதனைக்காக வந்து அனுப்பியிருக்காங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிருக்காங்க அவருடைய வருங்கால கணவர் ஹேமந்த் அவர் தான் வந்து கூட இருந்திருக்காரு அவர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிருக்காங்க அந்த ஹோட்டல் நிர்வாகம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இந்த நிலைமையில பிரேத பரிசோதனையும் வந்து ஒரு பக்கத்து வந்து போயிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கட்ட விசாரணை அதுக்கடுத்துதான் வந்து தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தற்கொலை அப்படிங்கிறது தீர்வாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப வந்து கலங்கி போயிருக்காங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி